கொலோசையர் 2:8-10 வரை உங்கள் வேத புஸ்தகத்தில் 276 பக்கத்தை நாம் திருப்பிக் கொள்ளலாம். எல்லாரும் உங்கள் வேத புஸ்தகத்தை கையில் எடுத்துட்டு ஸ்தோத்திரம் நீங்கள் எடுத்து வாசியுங்கள். 8:10 வரைக்கும் வாசிப்போம். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினதல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. மேலும் சகல துறைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் தலைவராயிருக்கு அவருக்குள் நீங்கள் பரிபூர்ணம் உள்ளவர்களாயிருக்கிறீர்கள். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் தேவாதி தேவனை எங்களோடு பேசுகிறவரே, இந்த நேரத்தில் உடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கட்டும். உடைய வார்த்தைகள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு ஜீவன் உண்டு. உம்முடைய வார்த்தைகள் இருக்கிற இடத்துல எங்களுக்கு பரிபூர்ண ஆனந்தம் உண்டு. எங்களோடு பேசும், எங்களோடு இடைப்பெறும். அடியான் எங்களை இணை தாழ்த்துகிறேன். நான் ஒரு கழுதை, ஹல்லேலூயா, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாதவன். உம்முடைய வார்த்தையை என் மூலமாய் உம்முடைய ஜனங்களிடத்திலே பேசுவீராக. கற்றுக்கொடும், பேசுங்க, கற்றுக்கொடுங்க. ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, இருதயத்தை திறந்தருளும். நாங்கள் உம்மை அறியட்டும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் அமர்ந்து கொள்ளலாம். கொலோசியர் 2:8-9 ஆகிய வசனங்களை நாம் வாசித்தோம். ஒரு விசை கூட நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். அது மனுஷர்களின் பாரம்பரிய நியாயத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதே அல்லாமல் கிறிஸ்துவை பற்றினது அல்ல. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீரப்பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இன்று நான் உங்களோடு பேச இருக்கிற செய்தியின் தலைப்பு தேவனாகிய கர்த்தரை குறித்ததான வெளிப்பாடு, தேவனை குறித்த வெளிப்பாடு. இந்த வசனத்திலே நாம் வாசிக்கிறோம், ஒருவரும் உங்களையும் ஸ்தோத்திரம் தந்திரத்தினாலாவது லௌகீக ஞானத்தினாலாவது உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். எதை குறித்து ஒரு மனிதன் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும்? ஒரு மனிதனுடைய ஒரு ஆத்மாவின், நீங்கள் விரும்புகிறீர்களோ விரும்பவில்லையோ, ஒவ்வொரு ஆத்மாவின் விருப்பம் ஒன்று இருக்கிறது. அது தேவத்தை குறித்து அறிந்து கொள்ள. தேவனாகிய கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவருடைய ஆழங்களை குறித்து, அவருடைய மேன்மையை குறித்து, அவருடைய நடவடிக்கைகளை குறித்து அறிந்து கொள்ள மனுஷன் அன்றிலிருந்து இப்பொழுது வரை அவனுடைய ஆத்மா ஏங்கிக் கொண்டே இருக்கிறது. தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிறதில் மனிதன் விதவிதமான ஸ்தோத்திரம் ஆலோசனைகளை செய்கிறான், முயற்சிகளை கையாளுகிறான். அவர்களில் அநேகர் தேவத்தை அறிந்து கொள்ளுகிறது இல்லை. அங்கே மோசே ஒரு தடவை தேவனாகிய கர்த்தரிடத்திலே அவன் கேட்கிறான், நான் உம்முடைய மகிமையை பார்க்க வேண்டும், நான் உம்மை காண வேண்டும் என்று கேட்ட பொழுது கர்த்தர் தம்முடைய சாயலை மோசேக்கு வெளிப்படுத்தினதை நாம் அறிந்திருக்கிறோம். மோசேக்கு தம்முடைய சாயலை அவர் வெளிப்படுத்தினார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வெளிப்படுத்துவதில் எப்படிப்பட்டவர்? வசனம் சொல்லுகிறது, மெய்யாகவே நீர் உம்மை மறைத்து கொண்டிருக்கிற தேவனாகி இருக்கிறீர். தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் தம்மை மறைத்து கொண்டிருக்கிறவர். பாவிகளை பார்க்க விரும்பாதவர். எந்த மனிதனிடத்திலும் தன்னை ஈஸியாய் கர்த்தர் வெளிப்படுத்துகிறது இல்லை. தன்னை மறைத்து கொண்டிருக்கிற கர்த்தர், ஹூ ஹைட்ஸ் ஹிம்செல்ஃப், ஹீ டசன்ட் ரிவீல் ஹிம்செல்ஃப் டு மெனி பீப்புள். அநேகரிடத்தில் தன்னை தேவையில்லாமல் வெளிப்படுத்துகிற தேவன் அல்ல, தன்னை மறைத்து கொண்டிருக்கிற கர்த்தர். ஆனால் தம்முடைய தாசர்கள் விரும்பி அவரிடத்தில் கேட்கும் பொழுது, அவரை நான் பார்க்க வேண்டும், தேவனை நான் அறிந்து கொள்ள வேண்டும், அவருடைய மகிமையை நான் பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறவர்களுக்கு தன்னை தாராளமாய் வெளிப்படுத்துகிற கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். எப்படி எத்தனை பேர் நம்முடைய தேவனுடைய சமூகத்தில் நாம் இங்கே கூடி வந்திருக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ ஜனங்களுக்கு வெளிப்படாத இந்த தேவனாகிய கர்த்தர் உங்களையும் என்னையும் கனம் பண்ணி தம்மை அவர் வெளிப்படுத்தினதினாலே இன்று கர்த்தருடைய ஆலயத்தில் நாம்
கூடி வந்திருக்கிறோம். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றிருக்கிறோம், தேவனை அறிந்திருக்கிறோம். யூ ஆர் ஹியர் பிகாஸ் யூ ஹேவ் அண்டர்ஸ்டுட், யூ ஹேவ் ரிசீவ் த ரெவலேஷன் அபவுட் த ஹெவன்லி காட். நீங்கள் பரலோக தேவனை குறித்த ஒரு வெளிப்பாடை நீங்கள் பெற்றுக்கொண்டதினாலே தான் இந்த இடத்துல அவரை ஆராதிக்க, அந்த தேவத்தை உயர்த்த நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த கணம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்குரியது, அந்த கணம் நமக்குரியது. கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்வோம். ஹல்லேலூயா. அப்படி நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உலகத்திற்கு நம் தம்மை வெளிப்படுத்தாமல் நமக்கு தேவன் வெளிப்படுத்தினார். தேவனை அறிந்து கொள்கிறதின் சாக்கியம் என்ன? ஒரு மனிதன் தேவனை அறிந்து கொண்டால் அதில் கிடைக்கிற நன்மை என்ன? அவனுக்கு பயம் இருக்காது. தேவனை அறிந்து கொண்டவன் உலகத்திற்கு பயப்பட மாட்டான், தேவனை அறிந்து கொண்டவன் பிசாசுக்கு பயப்பட மாட்டான், தேவனுக்கு அறிந்து கொண்டவன் நோய்க்கு பயப்பட மாட்டான், தேவனை அறிந்து கொண்டவன் எதிர்காலத்திற்கு பயப்பட மாட்டான். ஏன்? அவனுக்கு தெரியும், கர்த்தருடைய பர்வதத்தில் எல்லாம் பார்த்து கொள்ளப்படும் என்று தெரியும். எனக்கு அவர் தகப்பனாக இருக்கிறபடினால் எல்லாவற்றையும் அவர் எனக்கு செய்து முடிப்பார் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அந்த நிலையோடு எத்தனை பெரிய இயேசுவை அறிந்து நான் இங்கே பயப்படாமல் வந்து அமர்ந்திருக்கிறேன் என்று சொல்றவங்க கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை அறிந்திருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை. ஜீவனை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, எதிர்காலத்தை குறித்து பயப்பட வேண்டியதில்லை, மனிதனுடைய சூழ்ச்சியை குறித்து நீங்கள் ஒருபொழுதும் பயப்பட வேண்டியதில்லை. ஏன்? நீங்கள் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், அறிந்திருப்பீர்கள் என்றால். இயேசுவை தேவனாகிய கர்த்தரை குறித்து, பரலோக தேவனாகிய கர்த்தரை குறித்து அறிந்தவர்கள், நான் இயேசு குறித்து சொல்லலை, பரிசுத்த ஆவியானவரை குறித்து மாத்திரம் பேசவில்லை, நான் தேவனாகிய கர்த்தர் சோதரம் அப்பா பிதாவே என்று அழைக்கக்கூடிய புத்திர சுவிகாரத்தின் ஆவியை நமக்கு தந்த அந்த பரம பிதாவை குறித்து நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். அந்த பரம தேவனை அறிந்து கொள்ளுகிறதின் அவசியமும் ஆசீர்வாதமும் அறிந்து கொண்டவர்கள் பயப்பட மாட்டார்கள். தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொண்டவர்கள் கவலைப்பட மாட்டார்கள். நீ ஒன்றுக்கும் கவலைப்பட வேண்டாம் என்று வேதவசனம் சொல்லுகிறது. தேவனை அறிந்தவர்களுக்கு கவலை இல்லை. ஏன் தெரியுமா? அவர்களை அழைத்தவர், அவர்களை அழைத்த உன்னத தேவனாகிய கர்த்தர் அவருடைய துக்கங்களை எல்லாவற்றையும் நீக்கி போடுவார் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. ஏன்? அவர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்தில் செய்து முடிப்பார் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களுக்கு ஆபத்து வரலாம், அக்கினி சூளைக்குள்ளே போய் வந்தது போல இருக்கலாம், ஆனால் அக்கினி சூளையிலே நாலாவது நபராக உலாவுகிற ஒரு தேவன் அவர்களுக்கு இருக்கிறார் என்று அவர்களுக்கு தெரியும். அவர்களை சிங்க கெபியிலே தேவனுடைய பிள்ளைகளை போட்டாலும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள், அவர்கள் கலக்கமடைய மாட்டார்கள். ஏன் தெரியுமா? சிங்கத்தின் வாயை சிங்கத்தின் குகையிலேயே போய் கட்டி போடுகிற தேவனாகிய கர்த்தர் அவர்களுக்கு உண்டு என்று அவர்களுக்கு தெரிந்தபடியினால் எந்த ஒரு சிங்கங்களுக்கும் அவர்கள் பயப்படுவதில்லை, எந்த ஒரு பிசாசின் கிரியைகளுக்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள், எந்த ஒரு பில்லி சூனியத்திற்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை, எந்த மனிதனுடைய மந்திரத்திற்கும் நாம் பயப்பட வேண்டியதில்லை. ஏனென்றால் உலகத்தில் இருப்பவனிலும் நம்மிலே இருக்கிறவர் பெரியவர் என்று நாம் அறிந்திருக்கிறபடியினால. ஹல்லேலூயா. அந்த அறிவு, தேவனை குறித்த அறிவு, இந்த தேவனை குறித்த அறிவு என்று வருகிற நேரத்தில் இந்த வசனம் சொல்லுகிறது, நீங்கள் கொள்ளையடிக்கப்பட்டு போகாதபடிக்கு லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும். இந்த உலகம் தேவனை அறிய முயற்சித்த பொழுது, உலகம் ஸ்டில் உலகம், உலகத்தின் அதிபதி ஆகிய பிசாசு உலக பிரகாரமான ஞானத்தை மனிதர்களுக்கு கொடுத்து, உலக பிரகாரமான ஞானத்தில் மனிதர்கள் தேவனை சிந்திக்க ஆரம்பித்து விட்டார்கள். தேவனுடைய மகத்துவத்தை உலக யோசனையிலே யோசிக்க ஆரம்பித்தார்கள். ஸ்தோத்த வசனம் சொல்லுகிறது, மனுஷனின் பாரம்பரிய நியாயத்துவத்தையும் உலக வழிபாடுகளையும் பற்றினதை அல்லாமல், மனுஷனுடைய பாரம்பரிய வழி, ஏ தேவனாகிய கர்த்தரை சிந்திக்க விரும்பும் பொழுது மனுஷனுடைய பாரம்பரிய வழியை சிந்திக்க கூடாது. தேவனை அறிவது கடினம். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை, ஒரு மனிதனுடைய யோசனை எப்படி ஒரு எறும்புக்கு புரிய போகிறதே இல்லையோ, அதே போல தேவனுடைய வழிகளும் ஒரு மனிதனுக்கு புரிய போகிறதில்லை. அந்த தேவனை பற்றி உலக பாரம்பரியத்தினாலும், உலக ஞானத்தினாலும், லௌகீக யோசனைகளினாலும், தந்திரங்களினாலும், உலக பிரகாரமாய் சோதரம் உலக வழியின் சோதர உலக வழிபாடுகளை வைத்து நீங்கள் கர்த்தரை அறிந்து கொள்ள முடியாது. அப்போ கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு பக்கம் கர்த்தரை அறிந்து கொண்டால் அதுக்குரிய நன்மைகள், பயம் இருக்காது, நமக்கு திகில் தேவையில்லை, கலக்கம் தேவையில்லை,
தேவனை குறித்து அறிந்தவர்களுக்கு ஒரு நம்பிக்கை என்னாலும் உண்டு. என்ன தெரியுமா? அந்த தேவன் என்னை ரட்சித்திருக்கிறார். நான் இன்று மரித்தால் நான் தேவனோடு கர்த்தரோடு கூட, தேவனாகிய கர்த்தரோடு கூட பரதீசிலே இருப்பேன் என்று அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். ஒருவேளை இயேசு கிறிஸ்துவின் வருகை இருக்கும் என்றால் நான் அவரோடு கூட கல்யாண விருந்திலே பங்கு பெறுவேன் என்று அவர்கள் நம்பிக்கை உண்டு. கடைசி சோத்திரம் 1000 வருஷம் அரசாட்சிக்கு பின்பு நடக்க போகிற சோத்திரம் நியாய தீர்ப்பிலே அவர்கள் சென்றாலும் இயேசுவோடு கூட இருப்பார்கள், அவர்கள் பரலோகத்திலே பங்கடைவார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. அப்படிப்பட்ட தேவத்தை அறிந்தவர்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. இப்ப தேவத்தை அறிந்தவர்களுக்கு இவ்வளவு ஒரு தைரியம், இவ்வளவு ஒரு எதிர்கால நம்பிக்கை உண்டு. ஆனால் கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளவில்லை என்றால் என்ன நஷ்டம்? கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ளாதவர்கள் தேவர்கள் அல்லாத மற்றவர்களுக்கு, வசனம் சொல்லுகிறது கலாத்தியர் 4:8 நாம் எடுத்து வாசிப்போம் என்றால், சோத்ரியம் கலாத்தியர் 4:8 இப்படியாக சொல்லுகிறது, நீங்கள் தேவனை அறியாமல் இருந்தபோது சுபாவத்தின்படி தேவர்களை அல்லாதவர்களுக்கு அடிமைகளாயிருந்தீர்கள். ஒருவன் தேவனை அறிந்து கொள்ளவில்லை என்றால், சரி நான் உங்களுக்கு இன்னைக்கு நீங்கள் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான் இன்றைக்கு உங்களுக்கு செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். தேவனை பற்றிய வெளிப்பாடு உங்களுக்கு இருக்க வேண்டும் என்று தேவ வார்த்தை கொடுத்து கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் தேவனை பற்றி அறிந்து கொள்ளவில்லை என்றால் நீங்கள் தேவர்களை அல்லாதவைகளுக்கு அடிமைகளாயிருப்பீர்கள். So what is the use of understanding God? If someone is not understanding, or if someone is not revealed properly enough about the true living God, உண்மையாய் ஜீவிக்கிற தேவனாகிய கர்த்தரை குறித்து ஒருத்தனுக்கு உண்மையான நல்ல வெளிப்பாடு இல்லை என்றால் அவன் தேவர்களை அல்லாத பொய் தேவர்களை வழிபடுகிறவனாகவும் அதற்கு அடிமையாகவும் மாறி போய்விடுகிறான். ஏன் அநேகர் பணத்துக்கு அடிமையாக இருக்கிறார்கள்? அவர்கள் உண்மை தேவத்தை அறிந்து கொள்ளவில்லை. ஏன் அநேகர் அதிகாரங்களுக்கு அடிமையாக இருக்கிறார்கள்? அவர்கள் உண்மை தேவமாகிய கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. எல்லாரும் சத்தமாக சொல்லுங்க, அறிந்து கொள்ளவில்லை. அந்த வார்த்தையை சொல்லுங்க, அறிந்து கொள்ளவில்லை. ஏன் மனிதன் பாவத்தில் வாழ்கிறான்? அவன் கர்த்தரை அறிந்து கொள்ளவில்லை. அதனால் பாவத்திற்கு, இந்த வசனத்தின்படி பாவத்திற்கு அவன் அடிமையாய் மாறுகிறான், பணத்துக்கு அடிமையாய் மாறுகிறான், பதவிக்கு அடிமையாய் மாறுகிறான், சொத்திரம் மற்ற பொய்யானவைகளுக்கு அவன் அடிமையாய் மாறுகிறான், பணம் காசுகளுக்கு, சந்தோஷத்துக்கு, உலக சந்தோஷத்துக்கு அவன் அடிமையாய் மாறுகிறான். அவன் தெய்வத்தை அறிந்து கொள்ளவில்லை. அதனால் பொய்யான தெய்வமாகிய உலக சந்தோஷத்திற்கும் குடிக்கும் மற்ற சொத்திரம் அடிமைத்தனத்திற்கும் அவன் அடிமையாய் மாறுகிறான். இதுதான் டேஞ்சர். ஏன் நீ கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள வேண்டும்? ஏனென்றால் நீ தேவையில்லாதவைகளுக்கு நீ அடிமைப்படக்கூடாது. ஏன் உங்க பிள்ளைகள் கர்த்தரை அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும்? Why should your children should know about God? அவர் கர்த்தர் தானே, அவரை குறித்து நான் ஏன் இவருக்கு, இவனு பிள்ளை சின்ன பிள்ளைக்கு நான் சொல்லிக் கொடுக்கணும் என்று நீங்கள் கேட்டீர்கள் என்றால், உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் தேவனாகிய கர்த்தரை குறித்த வெளிப்பாடை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் உங்கள் பிள்ளைகள் உலகத்திற்கு அடிமையாய் போவார்கள். படிப்புக்கு அடிமையாய் போனவர்கள் உண்டு, சக நண்பர்களுக்கு அடிமையாய் போனவர்கள் உண்டு, உலக பெருமைகளுக்கு அடிமையாய் போனவர்கள் உண்டு. இவைகள்லாம் எப்படி அடிமை தெரியும்? படிப்புக்கு அடிமையாய் போனவர்கள் கொஞ்ச நாளுக்கு பிறகு படிப்பையே, அவர்களுடைய மூளையை கெடுத்து விட்டு அவர்களை பைத்தியம் பிடிக்க வைத்த அநேக சாட்சிகளை நாங்கள் கண்டிருக்கிறோம். நாமும் நம்முடைய பிள்ளைகளும் ஒரு நாளும் உலகத்துக்கு அடிமைப்பட்டு போகாதபடிக்கு கர்த்தரை குறித்து இன்னும் அறிந்தவர்களாக இருக்க வேண்டும். கரங்கள் அசைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னும் கர்த்தரை குறித்து அறிந்தவர்களாய், இன்னும் தேவனுடைய வெளிப்பாடை பெற்றவர்கள். அப்ப இங்க எத்தனை பேர் நீங்கள் வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் இந்த நேரத்தில்? நீங்க உங்க சொந்தக்காரங்களுக்கோ, எந்த நோய்க்கோ, எந்த ஒரு உயர்வுக்கோ அடிமைப்படாமல் கர்த்தரை நான் ஆராதிக்க வந்திருக்கிறேன் என்று சுயாதீனத்தோடு இங்கே வந்து அமர்ந்திருக்கிறீர்கள் என்றால் உங்களுக்கு கர்த்தர் தம்மை வெளிப்படுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படி தம்மை வெளிப்படுத்தின கர்த்தருக்கு கரங்களை தட்டி கர்த்தருக்கு மகிமை செலுத்துவோமா? கிவ் ஹிம் பிரைஸ், அவருக்கு நன்றி செலுத்துங்க. ஞானிகளுக்கு வெளிப்படுத்தாததை எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினீரே, பேதைகளாயிருந்த எங்களுக்கு நீர் வெளிப்படுத்தினபடி நான் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். அங்கே மோசேயை குறித்து வேத வசனம் தேவனாகிய கர்த்தரை இப்படியாக ஒரு சாட்சியை கொடுக்கிறார். மோசேயை குறித்து நான் வாசிக்கிறேன், என் தாசனாகிய மோசேயோ அப்படிப்பட்டவன் அல்ல, என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன், நான் அவனுடன் மறைபொருளாக அல்ல முகமுகமாகவும் பிரத்யட்சமாகவும் பேசுகிறேன், அவன் கர்த்தரின் சாயலை காண்கிறான்,
இப்படி சோதனம் இப்படி இருக்க நீங்கள் தாசனாகிய மோசேக்கு விரோதமாய் பேச உங்களுக்கு பயம் இல்லாமல் போனது என்ன என்றார். யார் கர்த்தருடைய சோதனம் சாயலை கண்டார்களோ, யார் தேவனை அறிந்திருக்கிறார்களோ, அவர்களை குறித்து இன்னொரு மனிதன் பேசுகிறதற்கு பயப்பட்டு தான் ஆக வேண்டும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் சோதனம் சாதகமாய் பேசுகிறார். மோசே யாரு தெரியுமா? அவன் என்னுடைய சாயலை அறிந்தவன், முகமுகமா என்னோடு பேசினவன். அவனை குறித்து நீ பேசலாமா என்று சொன்னது கேட்ட யார்கிட்டத்தில்? ஆரோன் இடத்துல கேட்டார். ஆரோனாக இருந்தாலும் சரி, மீரியாமாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆசாரியனாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு ஆராதனை வீரனாக இருந்தாலும் சரி, கர்த்தரை முகமுகமாய் தேவனை குறித்து அறிந்தவர்களுக்கு விரோதமாக கர்த்தரே அவர்களுக்கு விரோதமாக வாயை திறக்க விட மாட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த மனுஷன் யார் தேவனை முகமுகமாய் அறிந்திருக்கிறார்கள்? எத்தனை பேர் அந்த அனுபவத்தை விரும்புறீங்க? நான் கர்த்தரை அறிந்து கொள்ள வேண்டும். ஐ ஹவ் டு நோ யூ ஆர் உண்மை நான் இன்னும் அறிந்து கொள்ளணும். கர்த்தர் உங்களை குறித்து சாட்சி சொல்லணும், என் தாசன் என்று. ஹல்லேலூயா. வாட் மேட் ஹிம் ஸ்பெஷல்? பிகாஸ் ஹி ஹஸ் சீன் காட். அவருடைய சோத்திரம், அவருடைய ரூபத்தை அவன் பார்த்தவன், அவரிடத்துல சோத்திரம் அவரை பேசி அவரோடு பேசினவன். இது அவனுக்கு ஒரு மேன்மையை கொடுத்தது. கவனிங்க, தேவனாகிய கர்த்தரை பற்றி நீங்கள் அறிந்திருக்கிற அறிவு உங்களுக்கு ஒரு மேன்மையை கொடுக்கும். பல விதங்களிலே பிசாசு உங்களை சோதிக்கிறவன். அவன் வசனங்களை வைத்தே சோதிப்பான். வசனங்கள் வரும் உபத்திரவம் என்று வேத வசனம் சொல்லுகிறது. வசனங்களினால் வரும் உபத்திரவம், வசனங்களை வைத்தே பிசாசு ஒரு சில நேரங்களில் உங்களை சோதிப்பான். கர்த்தரை குறித்து அறிந்திருந்தால் நீங்கள் சொல்லுவீங்க, நான் அப்பத்தின் மாத்திரம் அல்ல, கர்த்தருடைய வார்த்தையினால் பிழைப்பேன் என்று நீங்கள் சொல்லுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் தேவனை குறித்து அதிகமாய் அறிந்திருந்தீர்கள் என்றால், நான் மேலே இருந்து கீழே விழுந்து கர்த்தர் என்னை பாதுகாக்கிறதை விட நான் கர்த்தரை சோதிக்காமல் இருக்கிறதை அதிகமாய் நான் நாடுகிறேன் என்று நீங்கள் சொல்லுவீங்க. கர்த்தரை அறிந்தவன், தேவனை குறித்து அறிந்தவன் கர்த்தருடைய இருதயத்தை குளிர பண்ணி கொண்டே இருப்பான். அவன் தாவீதை போல இருப்பான், மோசேயை போல இருப்பான், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை போல அவரை பிரியப்படுத்துவான். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம். மொத்தத்தில் என்ன, நீங்கள் தேவனை குறித்து, பிதாவாகிய தேவனை குறித்து அறிந்திருக்க வேண்டும். நான் எப்போ ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும், நான் எதை அவரிடத்தில் கேட்க வேண்டும், நான் எதை அவரிடத்தில் கேட்கக்கூடாது. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனை குறித்து அறிந்திருக்க வேண்டும். பிள்ளை ஞானமாக நடக்கணும். ஞானமாக பெற்றோர்களுக்கு இடத்துல நடந்தால் பெற்றோர்கள் அவங்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செய்வாங்க. அப்பாவை பற்றி தெரிஞ்சிருக்கணும், அவ்வளோதான். அப்பா எந்த நேரத்தில் விளையாடுவாங்க, அப்பா எந்த நேரத்தில் சீரியஸாக இருப்பாங்க, தகப்பன் எந்த நேரத்தில் ஜோ பண்ணுவாங்க, எப்போ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த பிள்ளைக்கு தகப்பனை பற்றி நல்லா தெரிஞ்சிருக்குதோ அந்த குடும்பம், அந்த பிள்ளை தான் குடும்பத்தில் விசேஷமான பிள்ளையாக இருக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமாம், சோத்திரம். தகப்பனை பறித்து தெரிந்த பிள்ளை. இந்த இடத்துல எத்தனை பேர் தகப்பனாகிய தேவனாகிய கர்த்தரை குறித்து தெரிந்த பிள்ளைகள் இருக்கிறீங்க? கரங்களை உயர்த்தி ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா, தகப்பனை குறித்து தெரிந்து கொள். ஹல்லேலூயா. இதில் நிறைய பெற்றோர் தங்களுடைய பிள்ளைகளை கர்த்தரிடத்துல ஏமாத்துறாங்க. அவங்களுக்கு கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரே வாய்ப்பு சண்டே, ஞாயிற்றுக்கிழமை சண்டே ஸ்கூல் தான். பிள்ளைகள் படிக்கட்டும், உங்கள் பிள்ளைகள் படிக்கணும், உங்கள் பிள்ளைகள் படித்து வளரணும், பைபிளை படித்து வளரணும், பைபிளை கொடுத்து குறித்து அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கப்பட வேண்டும். எப்படி ஒரு ஸ்கூல் பிள்ளை 12-17 வயசு வரைக்கும் படிக்குது, அதுக்கப்புறம் காலேஜ் படிக்குது, வேலைக்கு போனதுக்கப்புறம் படிக்காதவங்க யாராச்சும் இங்கே இருக்கிறீங்களா? அப்படி கிடையாது. வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் நம்ம பாதி படிக்கிறோம். அதே மாதிரி தான் இங்கே இருக்கிற விசுவாசிகள், நீங்கள் சபைக்கு வந்து பெரியவர்கள் ஆனதுக்கு பிறகு நீங்கள் நிறைய காரியங்களை கர்த்தர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார், சபை உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது. ஆனாலும் நீங்கள் உங்களுடைய இள வயதில் படிக்க வேண்டியவைகளை படித்திருக்க வேண்டும். 20 வயசுக்கு மேலே ஆபிரகாமுடைய மனைவி பேர் என்னென்ன லோவிசால்னு சொல்கிற அளவுக்கு உங்கள் பிள்ளைகள் இருப்பார்கள் என்றால், சோத்திரம், அவங்களுக்கு நாங்கள் பைபிள் கிளாஸ் எடுக்கக்கூடாது. 25 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாராக இருந்தீங்கன்னாலும் உங்களுக்கு நான் பைபிள் ஹிஸ்ட்ரியை எடுக்கக்கூடாது. உங்களுக்கு பைபிள் ஹிஸ்ட்ரி 25 வயசுக்கு முன்னாடி தெரிஞ்சிருக்கணும். அதில் இருக்கிற வேத வெளிப்பாடுகளை வேணால் நாங்கள் சொல்லி கொடுக்கலாமே தவிர பைபிள் கிளாஸ் எடுக்கக்கூடாது. அப்போ உங்கள் பிள்ளைகளை எவ்வளவாய் நீங்கள் சோத்திரம், ஞாயிற்றுக்கிழமை மாற்று, ஞாயிற்றுக்கிழமையே அதிகம், ஒரு நாள் தான், அதுவும் அந்த ஒரு மணி நேரம் தான். அந்த ஒரு மணி நேரம் அரை மணி அந்த பைபிள் சொல்லி கொடுக்குறாங்க, வசனம் படிக்கிறது வேற. அதுக்கப்புறம் அவங்க ரட்சிப்புகளை நடத்தணும். என் பிள்ளை ரட்சிக்கப்பட ஜெபிங்கன்னு அம்மா மாதிரி சொல்றது எவ்வளோ பரிதாபமா இருக்கு. ஸ்தோத்திரம், அதை குறித்து வருந்துகிறேன். என் பேரை ரட்சிக்கப்பட ஜெபிங்க. புதுசா நீங்க ரட்சிக்கப்பட்டிருந்தீங்கன்னா பரவாயில்ல, உங்க பிள்ளைகளும் வரிசையா ரட்சிக்கப்பட ஜெபிங்க, தப்பு இல்லை. ஆனால் நல்ல ஆவிக்குரியவர்களாய் ஒருவேளை நீங்கள் இருந்து
என் பிள்ளை அப்படி போயிட்டானே, என் பொண்ணு அப்படி கேட்காம போகுது, என் பிள்ளை ரசிக்கப்படாமல் இருக்கிறாங்கன்னா எவ்வளோ பெரிய ஒரு லாஸ். உங்கள் பிள்ளைகளை கர்த்தருடைய ஸ்தோத்திரம் வெளிப்பாடு தெரியாமல் வளர்க்காதீங்க. அப்போ தேவனுடைய வெளிப்பாடு பெற்றவன் இந்த உலகத்தில் ஜெயிக்கிறவன். சப்ப கர்த்தரை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு தேவனை குறித்த வெளிப்பாடு வேணும்? சந்தோஷம் அப்படி உண்மையில் இருந்துச்சுன்னா கையை உயர்த்தி காட்டுங்க, எனக்கு வெளிப்பாடு வேணும், வெளிப்பாடு வேணும் தானே. ஸ்தோத்திரம். தேவனாகிய கர்த்தரை குறித்த வெளிப்பாடு பெற்றுக்கொள்ள விரும்பினால் இந்த வசனத்தை நீங்கள் வாசியுங்கள். வேத புஸ்தகத்திலே ஸ்தோத்திரம் நம்ம வாசித்த அந்த வசனத்திலே தான், அதே கொலோசைய 2:9 வாசியுங்க, வாசிங்க. ஏனென்றால் தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள் வாசமாயிருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. ஆமென், ஹல்லேலூயா. இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. அப்ப தெய்வத்துவங்கள் எல்லாம், அப்ப ஒருத்தன் தேவனாகிய கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள விரும்பினால், நீங்க தேவனாகிய கர்த்தரை குறித்து அறிந்து கொள்ள விரும்புறீங்க, யூ வாண்ட் டு நோ அபவுட் ஃபாதர் காட். அவர் சோதரம், அவர் நம்மை, அவர் தம்மை நம்மிடத்தில் வெளிப்படுத்தவில்லை. பரலோகத்தில் இருக்கிற பிதா, எல்லாவற்றையும் செய்தவர், அவர் தம்மை நேரடியாக நமக்கு வெளிப்படுத்தவில்லை. அவரை அறிந்து கொள்ள பல வழிகள் இருக்கிறது, ஆனால் அதில் மிக முக்கியமான வழி எது தெரியுமா? த்ரூ ஜீசஸ் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் நீங்கள் தேவனாகிய கர்த்தரை அறிந்து கொள்ள முடியும். அதனால் தான் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தேவத்துவத்தின் பரிபூரணம் எல்லாம் சரீர பிரகாரமாக அவருக்குள், அதாவது இயேசுவுக்குள் வாசமாயிருக்கிறது. ஒருவன் இயேசுவை அறிந்தான் என்றால் அவன் பரலோக பிதாவை அறிந்து கொண்டவன். ஒருவன் இயேசு கிறிஸ்துவுடைய நிலை, அவர் எப்படி நடந்தார், எப்படி பேசினார், என்ன செய்தார் என்று, இஃப் சம்ஒன் கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட், தே கேன் ஈஸிலி, அவர்கள் எளிதாய் அறிந்து கொள்ள முடியும். இயேசுவை போலதான் அவருடைய தகப்பன், இயேசுவை போலதான் பிதாவாகிய தேவனும், இயேசு என்னென்ன வழியில இருந்தாரோ அதே போலதான் என்னை உண்டாக்கின தேவனாகிய கர்த்தரும் என்று நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். எத்தனை பேருக்கு புரியுது? கரங்களை அசைத்தால் அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போ ஒருவன் தேவனை அறிந்து கொள்ள வேண்டும். யாராச்சும் உங்கள்ட்ட கேட்குறாங்க, நான் தேவனை அறிஞ்சு கொள்ளணும், என்ன செய்ய? அப்போ நீங்கள் சொல்லணும், நீங்கள் அப்போ அவருடைய சன்னை பற்றி தெரிஞ்சுக்கோங்க, அவருடைய மகனை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள், கர்த்தராக இயேசு கிறிஸ்துவை குறித்து தெரிந்து கொள்ளுங்கள். அவரே, இயேசு கிறிஸ்துவே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறார். பரலோகத்துக்கு மாத்திரம் அவர் வழி அல்ல, தேவனை குறித்து அறிந்து கொள்ளுகிறதற்கும் இயேசுவே வழியாக இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஸோ இஃப் யூ வாண்ட் அண்டர்ஸ்டாண்ட் மோர் அபவுட் காட், யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் அபவுட் ஜீசஸ் கிரைஸ்ட். இயேசு கிறிஸ்துவை குறித்து புரிந்தவன் தேவனை குறித்து அறிந்தவனாக இருக்கிறான். இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து ஒரு 7 விசேஷமான காரியங்களை நான் உங்களுக்கு வேகமாய் சொல்லுகிறேன். உடைய வேத புஸ்தகத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். மத்தேயு 27:3-4 ஆகிய வசனங்களை நாம் எடுத்துக் கொள்ளலாம். மத்தேயு 27:3-4 ஆகிய வசனங்கள், 44 பக்கம். அப்பொழுது அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ் அவர் மரணாக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டதை கண்டு மனஸ்தாபப்பட்டு அந்த 30 வெள்ளிக்காசையும் பிரதான ஆசாரியிடத்திற்கும் மூப்பரிடத்திற்கும் திரும்ப கொண்டு வந்து, சொத்தம் குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் பாவம் செய்தேன் என்றான். அல்லேலூயா. அவன் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்ததினால் நான் பாவம் செய்தேன். அங்கே இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தவன், the one who betrayed Christ Jesus, யூதாஸ். 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவை அவன் காட்டி கொடுக்கிறான், முத்தத்தினால் காட்டி கொடுக்கிறான். அப்படிப்பட்ட ஒரு கெட்ட மனிதன் இயேசுவை காட்டி கொடுத்தவனுடைய அடையாளம் எப்படியாக இருக்கும் என்று யோசித்து பாருங்க. அவன் எண்ணம் எப்படி இருந்திருக்கும்? இயேசுவை காட்டி கொடுத்தவன், 30 காசு வெள்ளிக்காசுக்கு அவ்வளோ பெரிய நன்மை செய்த, உப்பிட்டவரை உலகத்தில் சொல்லுவாங்க, உப்பிட்டவரை உள்ளல் அவன் நினை, எல்லாவற்றையும் அவனுக்காக செய்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை 30 வெள்ளிக்காசுக்கு காட்டி கொடுத்த ஒரு மனிதனுடைய இருதயம் எவ்வளவு மோசமானவனாக இருப்பான். அந்த மோசமானவன் சொல்லுகிறான், குற்றமில்லாத இரத்தத்தை நான் காட்டி கொடுத்தேன். இயேசுடைய தன்மை என்ன தெரியுமா? Do you know who Jesus is? அவர் பாவம் இல்லாதவர், அவர் குற்றம் இல்லாதவர், எந்த ஒரு குறை இல்லாதவர். வேத வசனம் சொல்லுகிறது, அவர் பாவம் செய்யவும் இல்லை, அவர் வாயில் வஞ்சனை காணப்படவும் இல்லை. பாவம் செய்யாத மனிதன் உண்டா? இந்த உலகத்திலே கிடையாது. ஆனால் 2000 வருஷத்துக்கு முன்பாக ஒருவர் வந்தார், அவருடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. நிறைய பேர் சொல்லுவாங்க, அவர் மனித தெய்வமா வந்தனால பாவம் செய்யல. இல்லை, அவர் மனிதனாய் வந்தார். அவர் தெய்வமாய் வந்திருந்தால் அவர் அரண்மனையில் பிறந்திருப்பார்.
அவர் தெய்வமாய் வந்திருந்தால் அவர் ஞானஸ்நானம் எடுத்திருக்க வேண்டியதில்லை. அவர் தெய்வமாய் வந்திருந்தால் சிலுவை சுமக்க வேண்டியதில்லை. அவர் தெய்வமாய் வந்திருந்தால் அவர் சொத்திரம் ஆணிகள் கடாவப்பட்டிருக்க வேண்டியதில்லை. அவர் தெய்வமாய் வந்திருந்தால் அவர் மரித்திருக்க அவசியம் இல்லை. அவர் ஒரு மனிதனாய் வந்தார், மனிதனாய் வந்தார், மனிதனாய் சிலுவையை சுமந்தார், மனிதனாய் அற்புதங்களை செய்தார், மனிதனாய் அவர் மரித்தார். ஆனாலும் அவர் மனிதனாய் இருந்த நாட்களிலே ஒரு பாவத்தையும் அவர் செய்யவில்லை. ஹல்லேலூயா. இயேசு யார்? பாவம் இல்லாதவர். கெட்ட மனுஷன் சொல்றான், பிசாசு புகுந்த மனிதன் சொல்லுகிறான், இயேசு பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாத இரத்தத்தை நான் காட்டிக் கொடுத்தேன். சோ இயேசு பாவம் இல்லாதவர் என்றால் இதை வைத்து நான் தேவத்தை எப்படி நான் புரிந்து கொள்ளுகிறது? தெய்வம் யார் தெரியுமா? அவர் பரிசுத்தத்தில் பரிசுத்தம் உள்ளவர். அவர் பரிசுத்த தேவன். தேவனாகிய கர்த்தர் பாவம்னா என்னதே என்றே அறியாதவர். ஸ்தோத்திரம், வசனம் சொல்லுகிறது, ஸ்தோத்திரம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லை. நோ ஒன் கேன் Even see God with sin. பாவத்தோடு ஒருவனும் தேவனை தரிசிப்பதில்லை. இப்ப இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, அவர் பாவம் இல்லாதவர், குற்றம் இல்லாதவர், குற்றம் இல்லாத ஆட்டுக்குட்டி, குற்றம் இல்லாத இரத்தத்தை உடையவர், சுத்தமானவர், பாவம் கொஞ்சம் கூட இயேசுவிடத்தில் இல்லை. அப்ப அவருடைய தகப்பன் எப்படி, அவருடைய தெய்வம் எப்படி? அவர் பரிசுத்தர். இரவும் பகலும் எவ்வேளையும் தேவ தூதர்கள் அவர்களை சுற்றி பரிசுத்தர், பரிசுத்தர் என்று தூதர்கள் பாடிக்கொண்டு இருக்கிறார்கள். நாம் பரலோகத்துக்கு போன பிறகு நாம் அவரை பார்த்து சொல்லுவோம், பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லுவோம். இந்த பரிசுத்த தேவனத்தை, தேவத்தை பார்க்கிறவனும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். தேவன் பரிசுத்தம் என்றால் அவருடைய பிள்ளைகள் நாமும் பரிசுத்தர்களாக இருக்க வேண்டும். பாவத்தோடு விளையாடாதே, பாவம் உன்னை கர்த்தரிடத்திலிருந்து பிரிக்கிறது. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், அவர் பரிசுத்தம் உள்ள தெய்வம், அவரை பரிசுத்தர், பரிசுத்தர் என்று சொல்லி பாருங்க. உங்க வாழ்க்கையில ஏற்படுகிற மேகம் போன்ற பெரிய மகிமையான ஆசீர்வாதத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ள முடியும். பரிசுத்த தேவன், பரிசுத்தம் அதுல அவருக்கு குறையே இல்லை, அவருக்கு அக்கிரமம் பிடிக்காது. எந்த மனிதனும் பாவத்தோடு அவரிடத்துல விளையாட முடியாது, பாவத்தோடு பரிசுத்த தேவனை தரிசிக்க முடியாது, பாவத்தோடு எந்த மனிதனும் பரலோகத்திற்கு போக முடியாது. 1 சாமுவேல் 2:2 சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லையே, கர்த்தரை போல பரிசுத்தம் உள்ளவர் இல்லையே, உம்மை அல்லாமல் வேறொருவரும் இல்லை. அப்போ கர்த்தர் யார்? பரிசுத்த தெய்வம். இந்த பரிசுத்த தெய்வத்திடத்துல போக விரும்புகிற ஜனங்கள் எப்படி இருக்கிறாங்க, எப்படி இருக்கணும்? அவர் சொல்லுகிறாங்க, பரிசுத்த தெய்வம், பாவம் இல்லாதவர், பாவம் இருக்கிறவங்க அங்க போக முடியாது. Then how can you dwell in sin? நீங்கள் பாவத்தில் எப்படி தரித்திருக்க முடியும்? நிறைய பேர் நினைக்கிறாங்க, இந்த பாவத்தை நான் விட வேண்டியதே இல்லைனா அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்துருவேன். இல்லை, அவர் பரிசுத்த தெய்வம், அவர் பாவத்தை ஒத்துக்கொள்ளாத தெய்வம். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. Matthew 9:2 நாம் வாசிக்கலாம். Matthew 9:2 இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் ஸ்தோத்திரம் பாவம் இல்லாதவர், பரிசுத்தமானவர். Matthew 9:2 சொல்லுகிறது, அங்கே படுக்கையிலே கிடந்த ஒரு திமிர்வாதக்காரனை அவரிடத்தில் கொண்டு வந்தார்கள். இயேசு அவர்களுடைய விசுவாசத்தை கண்டு திமிர்வாதக்காரனை நோக்கி, மகனே திடன்கொள், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது என்றார். ஸ்தோத்திரம், இயேசுவின் இரண்டாவது தன்மை என்ன? அதை வைத்து நம்ம பிதாவை எப்படி பார்க்கலாம்? முதலாவது அவர் பாவம் இல்லாதவர், அப்ப பிதா பரிசுத்தம் உள்ளவர். இரண்டாவது, இயேசு எப்படிப்பட்டவர்? அவரிடத்துல ஒரு திமிர்வாத காரணை கொண்டு வருகிறார்கள். வீட்டின் கூரையை திறந்து அந்த மனிதனை கீழே இறக்குகிறாங்க. இயேசு அவனை கண்டு, வசனம் சொல்லுகிறது, இயேசு அவனை கண்டு, மகனே திடன்கொள், ஸ்தோத்திரம், உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொன்னார். உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. இயேசு எப்படிப்பட்டவர்? பாவங்களை மன்னிக்கிறவர். முதலாவது அவர் பாவமே இல்லாதவர். உடனே ஒரு மனதில் ஒரு கேள்வி தோன்றும், கர்த்தர் பாவம் இல்லாதவர் என்றால் என்னை சேர்த்து கொள்ள மாட்டாரோ? நான் அவர்கிட்ட நெருங்க முடியாதோ? நான் அவரை தரிசிக்க முடியாதோ? ஆம், பாவத்தோடு அவரை தரிசிக்க முடியாது. ஆனால் ஒரு சந்தர்ப்பம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த தேவன் பாவம் அறியாதவராக இருந்தாலும் ஒருவேளை பாவம் செய்தவர்கள் அவரிடத்துல வந்து வேண்டுவார்கள் என்றால் அவர்களுடைய பாவங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி அவரோடு உட்கார பண்ண வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தெய்வம் அவர்.
பாவங்களை மன்னிக்கிற இயேசு கிறிஸ்து. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதி உள்ளவராயிருக்கிறார் என்று 1 யோவான் 1:9 சொல்லுகிறது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், கவனிங்க, எந்த ஒரு பாவமும் மன்னிக்கப்படாமல் ஒருவன் தேவனை அடைய முடியாது. இந்த கர்த்தர் பாவம் அறியாதவர், பாவத்தை ஒத்துக்கொள்ளாதவர். ஆனால் நமக்கு ஒரு ஸ்லாக்கியம் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். அவர் பாவத்தை மன்னித்தபடியினால் தான் அநேக நாம் தேவனுடைய சமூகத்தில் இப்போ தைரியமாக நிற்க முடிகிறது. இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, தம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால், யார் தங்களுடைய பாவங்களை கர்த்தரிடத்திலே அறிக்கையிடுகிறார்களோ அவருடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து அவர்களுக்கு மன்னிக்கிறது மட்டுமல்லாமல் அதை மறக்கிறதற்கும் ஏற்ற தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஸ்தோத்திர மகனே, உடைய பாவம் எவ்வளவு பெரியதாக இருந்தாலும் நீ நினைக்கலாம், கர்த்தரை நான் அறிய முடியாது, தேவனிடத்தில் நான் நெருங்க முடியாது என்று உன்னுடைய இருதயம் உன்னிடத்திலே சொன்னாலும், இந்த தேவன் தன்னை அதிகமாய் வித்தியாசப்படுத்தி காட்டுகிறவர் மாத்திரமல்லாமல், வித்தியாசமாயிருக்கிற இந்த தேவனை போல நாமும் வித்தியாசப்படத்தக்கதாய் நம்மை கழுவுகிறவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஹி கிவ்ஸ் அஸ் எ சான்ஸ். அவர் பாவம் மன்னிப்பை கொடுக்கிறார். பாவத்தின் பாரம் எவ்வளவு அதிகமாக இருந்தாலும் இயேசுவிடத்தில் வந்தவனுக்கு மன்னிப்பு உண்டு. என்னுடைய பாவங்களை மன்னிக்க முடியாது, அவ்வளவு நான் செய்திருக்கிறேன் என்று யோசிக்கிறீங்களா? இயேசுவிடத்தில் அறிக்கையிட்டால் அவர் பாவங்களை மன்னிக்கிறவர். இந்த தேவன் அன்பு உள்ளவர். இந்த தேவன் பாவங்களை மன்னிக்கிறவர். எப்படியாவது என் மகனுக்கு என் மகளுடைய பாவத்தை நான் மன்னிக்க வேண்டும் என்று தம்முடைய சொந்த குமாரனையே இந்த உலகத்திற்கு தந்து, சொந்த குமாரன் மேல் நம்பிக்கையுடையவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுடைய நாமத்தை அறிக்கையிடுகிறவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிற பரமபிதா நமக்கு இருக்கிறார். கரங்களை அசைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. பாவ நிவாரண பலியாய் தன்னுடைய சொந்த குமாரனையே தந்தவர். ஒரு ஸ்திரீ இயேசுவின் கால்களை கழுவ வருகிறாள். நலதம் என்னும் தைலத்தை குப்பியை உடைத்து அந்த தைலத்தை அவருடைய பாதங்களில் ஊற்றி, அது ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப விலை உயர்ந்தது, ரொம்ப விலை உயர்ந்த ஒரு நலதம் என்னும் தைலம், ஒரு பெர்ஃப்யூம், அதை இயேசுவின் பாதத்தில் உடைத்து, இயேசுவின் பாதத்தில் அதை ஊற்றி கண்ணீரால் நனைத்து தன்னுடைய தலைமுடியினால் அவருடைய பாதத்தை துடைக்கிறாள். இயேசு அவளை பார்த்து சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றாராம். அப்போ அந்த ஸ்திரீ இயேசுவிடத்தில் எவ்வளவு அன்பு காட்டினாள், எதற்கு? அவளுடைய பாவத்தை இயேசு மன்னித்தபடியினால். அப்போ இயேசு சொல்லுகிறார், யாருக்கு அதிகம் மன்னிக்கப்படுகிறதோ அவர்கள் அதிகம் அன்பு காட்டுகிறார்கள். இங்கே நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேன், ஹவு மச் டு யூ லவ் ஜீசஸ்? நீங்கள் எவ்வளவு தேவனை நேசிக்கிறீர்கள்? நம்முடைய பாவங்கள் அதிகமாக இருந்தாலும் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் மன்னித்தாரே, எவ்வளவு பாவம் மன்னிக்கப்பட்டிருக்குதோ அதுக்கும் மேலே அவர் மேலே அன்புள்ளவர்களாய். ஸ்தோத்திரம். அவர் பாவத்தை மன்னித்ததை விட வேற என்ன ஆசீர்வாதம் வேணும்? நிறைய பேர் கர்த்தர் எனக்கு அது தரலை, சாப்பாடு தரலை, எனக்கு நல்ல உணவு உடை தரலை, ஒரு நல்ல காரியத்தை நடத்தி வைக்கலை, ஒரு வாரம் நோய் வந்துருச்சு, அதனால் நான் ஏசுட்ட போல அவர் மேலே கோபமாக இருக்கிறேன், சோத்ரம், எனக்கு இந்த பலவீனம் வந்துருச்சு, குடும்பத்தில் இந்த பிரச்சனை வந்துருச்சுன்னு இயேசுவின் மேலே கோவப்படுறவங்க இருக்கிறாங்க. நான் உங்களுக்கு கேட்குறேன், இயேசு நம்முடைய பாவத்தை மன்னித்ததை விட வேற என்ன பெரிய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்? ஹல்லேலூயா. மகனே, உனக்கு எந்த சுகம் சொத்து இருக்குதோ இல்லையோ, நீ பாவம் இல்லாமல் இருந்தா என்றால் உனக்கு பரலோகம் இருக்கிறது என்கிறது நிச்சயம். ஹல்லேலூயா. அந்த நிச்சயத்தை கர்த்தர் உங்களுக்கு ஏற்படுத்தி இருக்கிறார், பாவம் மன்னிப்பின் நிச்சயம். அப்போ தேவம் யார்? அவர் பாவத்தை மன்னிக்கிறவர். உங்கள்கிட்ட யாராவது சொன்னாங்க, இயேசு இடத்துல சேர முடியாது, தேவத்திடத்தில் நெருங்க முடியாது என்று சொன்னால் நீங்கள் சொல்லலாம் தைரியமாக, நான் அவரிடத்துல கேட்டால் போதும், என்னை மன்னிக்கிற தயாள பிரபுவாய் அவர் இருக்கிறார். அப்படிப்பட்டவருக்கு கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. Mark 7:37 நாம் திருப்பிக் கொள்ளலாம். மார்க்கின் புஸ்தகம் 7:37. ஸ்தோத்திரம். 37 எடுத்து வாசிக்கலாம். வாசிங்க. எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார், செவிடர் கேட்கவும் ஊமையர் பேசவும் பண்ணினார் என்று சொல்லி மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். எல்லாரும் சொல்லுங்க, மென்மேலும் ஆச்சரியப்பட்டார்கள். ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்தார்கள். சொன்னீங்களா? என்ன சொன்னீங்க? பக்கத்தில் உங்களை பார்த்து சொல்லுங்க, ஆச்சரியப்பட்டு கொண்டே இருந்தார்கள்.
ஏன் தெரியுமா ஆச்சரியப்பட்டாங்க? வசனம் சொல்லுகிறது, எல்லாவற்றையும் சிறப்பாக செய்தாராம். அந்த வசனத்தில் வாசிங்க, அவர் எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். இப்போ சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, இயேசு எல்லாவற்றையும் நன்றாக செய்தார். ஆச்சரியமா சந்தோஷத்தோட உண்மையா சொன்னீங்களா? கேளுங்க, அவங்களை பார்த்து உண்மையா தான் சொன்னீங்களா? அவங்க முகத்தில் அந்த ஆச்சரியத்தை காணுமே. திரும்ப சொல்லுங்க, இயேசு எப்படி சொல்லுங்க, எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் என் இயேசு கிறிஸ்து, அப்படி சொல்லுங்க. ஆமாம், எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார் இயேசு. என்னது யார் தெரியுமா, எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் என்ன செஞ்சாலும் எல்லாவற்றையும் நன்றாய் செய்கிறவர். ஹல்லேலூயா. அவர் செஞ்சதுலேயே பெஸ்ட் என்ன தெரியுமா? உங்களையும் என்னையும் ரட்சித்தவுடைய பிள்ளையாய் மாற்றினது. ஹல்லேலூயா. நம்மை உருவாக்கினது தான் அவர் செஞ்ச பெஸ்ட். இப்போ இயேசுவை குறித்து இந்த ஜனங்கள் எல்லாம் சொல்கிறாங்க, அவ எல்லாவற்றையும் நன்றாய் செய்தார். கானா ஒரு கல்யாணத்தில் அங்கே சோத்திரம், அங்கே திராட்சரசம் இல்லையா, தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். நன்றாய் செய்தார். நான் என்னன்னு சொல்ல சொல்ல நன்றாய் செய்தார் நீங்கள் சொல்லுங்கள். தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றி, குருடர்களுக்கு கண் பார்வை அடைய வைத்து, செவிடர்களை கேட்க வைத்து, நடக்க முடியாத முடவர்களை நடக்க வைத்து, போஷித்து, நம்மை ரட்சித்து, நம்மை வளர்த்து, திருமணம் முடித்து கொடுத்து, பிள்ளைகளை கொடுத்து, பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு, ரெண்டு கரங்களை உயர்த்தி சொல்லுங்க, நன்றாய் செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை நன்றாய் செய்தார். அதே தான் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் செய்கிறதெல்லாம் நல்லா செய்வார். அவருடைய கைகளில் உங்கள் வாழ்க்கையை கொடுத்து பாருங்க, உங்கள் வாழ்க்கையை நல்லா ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா, நன்றாய் ஆசீர்வதிப்பார். தேவனாகிய கர்த்தர் இந்த உலகத்தை சிருஷ்டித்தார். அவர் சொன்னார், ஸ்தோத்திரம், பகலை ஆள சூரியனையும் இரவை ஆள சந்திரனையும் அவர் உண்டாக்கி அவர் நன்றாய் இருக்கிறது என்று கண்டார். சூரியனை சந்திரனையும் அவர் நன்றாய் செய்தார். பூமியை நன்றாய் உருவாக்கினார். தண்ணீரை நிலத்திலிருந்து பிரித்து நன்றாய் செய்தார். மனிதர்களை நன்றாய் உருவாக்கினார். கர்த்தரிடத்தில் கொடுக்கப்பட்ட எல்லா வேலையும் நல்லா தாங்க நடக்கும். ஆமென், ஹல்லேலூயா. இப்போ ரெண்டு பேர் நல்லதை செஞ்சாங்க. ஆமாம், கர்த்தர் அப்படி தான் செய்வார், குறை வைக்கவே மாட்டார். எந்த மனுஷனுக்கு எந்த மனுஷியை கொடுக்கணும்னு யாருக்கு தெரியும்? இயேசுவுக்கு தெரியும். அவர் நன்றாய் செய்தார். இதுக்கு இவங்க தான் சரி, இவங்க மனசுக்கு இவங்க தான் கரெக்டு. நீங்கள் வேணால் எப்போவுமே சொல்லுவேன், இந்த கல்யாணம் முடிஞ்ச கணவன் மனைவி ஒரு 50-40 வருஷம் சேர்ந்து இருந்ததுக்கப்புறம் நீங்கள் பாருங்கள், கணவனும் மனைவி முகத்தை பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். பாஸ்டர், கலர் வித்தியாசமாக இருக்கேன்னு சொன்னாலும் நான் சொல்கிறேன், ரெண்டு ஒரே கலருக்கு வருவீங்க. ஆமாம், அப்படி தான் நடக்கும். கணவன் மனைவினா சும்மாவா, இருவரும் ஒரே சரீரமாக இருக்கிறார்கள். இப்போ சொல்லுங்க, கர்த்தர் நன்றாய் செய்தார். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருக்கிற பிள்ளை அவர் குறைவைக்க மாட்டார். இப்போ இயேசுவின் தன்மை, அவர் செய்ததெல்லாம் நல்லா செய்தார். அப்போ நம்ம பரம தகப்பன் எப்படிப்பட்டவர்? அவர் செய்ததையும் நன்றாக செய்தார். அவர் இனி செய்ய போகிற நம்முடைய வாழ்க்கையில அற்புதங்கள் அதிசயங்களையும் அவர் நன்றாக செய்ய வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நன்றாய் சிருஷ்டித்தார், நன்றாய் அற்புதங்களை செய்கிறவர், சுகப்படுத்தினார், நன்றாய் நம்மை உருவாக்கி இருக்கிறார். நாம் அவருடைய சாயலிலே உருவாக்கப்பட்டு இருக்கிறோம். யோவான் 7:46 வசனத்தை நாம் எடுத்து வாசிக்கலாம். யோவான் ஸ்தோத்திரம் 7:46 வசனம் வாசிங்க. சேவகர் பிரதியுத்தரமாக அந்த மனுஷன் பேசுகிறது போல ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை என்றார்கள். எல்லாரும் சொல்லுங்க, ஒருவனும் ஒரு காலமும் பேசினதில்லை. சொல்லுங்க. ஆமா, இதை யாரை குறித்து சொன்னாங்கன்னா, இயேசுவை குறித்து சொன்னாங்க. இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் எல்லாவற்றையும் சிறப்பாய் செய்கிறவர் மாத்திரமல்ல, அவர் வார்த்தையில் வல்லமை உள்ளவர். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் வார்த்தையில், அவர் சிம்பிளாக சொல்லிட்டார், அந்த பன்றிகளுக்குள்ள போ அப்படின்னார். அவர் சொன்ன அந்த ஒரு வார்த்தையை 6000 பிசாசு கேட்டு ஒரே ஒரு பன்னிக்குள்ள 3 போனாலும் பரவாயில்லைங்கிற அளவுக்கு கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு வல்லமைக்கு பயந்து அப்படி நடந்ததென்றால், உங்களையும் என்னையும் அழைத்த அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துடைய வார்த்தை எவ்வளவு மேன்மையானது. ஹல்லேலூயா. அவர் உங்களை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். அந்த வார்த்தை காற்றையும் கடலையும் அவர் அதட்டினார். காற்றை அதட்டி கடலை பார்த்து அமைதலாயிரு என்று சொன்னார். இறையாதை அமைதலாயிரு என்று சொன்னார். எல்லாம் அமைதலாயிருச்சு. அவர் வார்த்தையில் வல்லமை.
இயேசு கிறிஸ்து லாசருவை உயிரோடு எழுப்பும் பொழுது வெளியே நின்று கல்லறை மாத்திரம் திறந்தாங்க. அவர் உள்ள போய் உள்ள போய் பார்க்கல, தொட்டு எழுப்பலை. அவர் சொன்னார், லாசருவே வெளியே வா. இந்த ஒரு வார்த்தை செத்த சரீரமாக இருந்த லாசருவுக்கு கேட்ட உடனே அந்த சரீரம் ஜீவன் பெற்று எழும்பி வந்தது. இப்போ இயேசுவின் வார்த்தையில் வல்லமை இருக்கிறதுன்னா நம்முடைய பரம பிதாவின் வார்த்தைகளில் எவ்வளவு வல்லமை இருக்கிறது. அந்த வார்த்தைகளை தான் கர்த்தர் நமக்கு இந்த கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வார்த்தை வல்லமை உள்ள வார்த்தை, இந்த வார்த்தை பலன் உள்ள வார்த்தை, இந்த வார்த்தையில் சகல வல்லமையும் இருக்கிறது. ஆமாம், இந்த உலக வார்த்தையை சொல்லி பழகிறதுக்கு பைபிள் வார்த்தையை சொல்லி பழகுங்க. நீ ஆசீர்வாதமாக இருன்னு சொல்லி பழகுங்க. உனக்கு சமாதானம் உண்டாவதாகனு சொல்லி பழகுங்க. வேத வார்த்தைகளில் சோத்திரம் நம்மால் புரிஞ்சு கொள்ள முடியாத வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். கவனிங்க, நீங்கள் இயேசுவின் வார்த்தையை எடுத்து உபயோகப்படுத்தி பழகுங்க. வேதத்தில் கர்த்தர் சொன்ன வார்த்தைகளை எடுத்து உபயோகப்படுத்தி பழகுங்க. தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தை வல்லமை உள்ளது. இயேசு அதற்கு அடையாளமாய் செய்தார். இந்த தேவன் என்ன சொல், நம்முடைய பரம பிதா என்ன செய்தார், தேவனாகிய கர்த்தர் வானம் உண்டாவதாக என்று சொன்னால் உண்டாயிருச்சு. பகல் உண்டாவதாக, பகலை ஆள சூரியன் உண்டாவதாக சொன்னார், நடந்தது. இன்னைக்கு அதே தேவன் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி இருக்கிறார், அதுவும் நடக்கும். ஹல்லேலூயா. அதே தேவன் உங்களை பிள்ளைகளாய் அழைத்திருக்கிறார். நீங்கள் பிள்ளைகளாகவும் இயேசு கிறிஸ்துவின் உடன் பங்காளிகளாகவும் இருக்கிறீர்கள். ஹல்லேலூயா. இயேசுவின் வார்த்தையை நம்புங்க. பிசாசு சொல்லுகிற பயமுறுத்தலை நம்பாதீங்க. சொத்தன் பிள்ளை பிசாசு சொல்லுவான், உனக்கு நோய் வந்துருச்சு, இத்தனை ஜனங்கள் உன்னை எதிர்க்கிறார்கள், நீ சீக்கிரம் அணிந்து போவன்னு பிசாசு சொன்னா, நீங்க கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த வார்த்தையை நினைத்து, நான் என்னுடைய பிள்ளைகளின் பிள்ளையுடைய வாழ்வை காண்பேன் என்று கர்த்தருடைய வார்த்தையை உபயோகப்படுத்துங்க. ஹல்லேலூயா. அதில் வல்லமை இருக்கிறது. கர்த்தர் அவர் சொல்லி கொடுத்திருக்கிறார். நீங்க தேவனை அறிய விரும்புறீங்களா? யூ கேன் நோ ஹிம் த்ரூ கிரைஸ்ட், அண்ட் காட் ஹஸ் ரிவீல்ட் ஹிம் டு அஸ் த்ரூ ஹிஸ் வேர்ட்ஸ். வார்த்தையினாலே, அதான் வசனம் சொல்ல, ஆதியிலே வார்த்தை இருந்தது. கர்த்தருடைய வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க. தேவனுடைய சபைக்கு வரும்பொழுது, பிரசங்கத்தை கேட்கும்பொழுது, தேவனுடைய வார்த்தைகளை கேட்கும்போது நீங்கள் நினைக்கணும், இதுதான் பிதாவாகிய தேவின் நினத்தில் இந்த வாரத்தில் பேசுகிற வார்த்தை. ஹல்லேலூயா. கவனித்துக் கொள்ளுங்கள், வார்த்தையில் வல்லமை உள்ளவர். ஸ்தோத்திரம். லூக்கா 19:41 44 வரைக்கும் நாம் வாசிக்கலாம். அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டாளது. இப்போ கவனிங்க, தேவனாகிய கர்த்தர் இயேசு கிறிஸ்து அவர் எருசலேமுக்கு அவரை கூட்டிக் கொண்டு வருகிறார்கள். அவர்கள் வந்து, அவர் வந்த உடனே அவர் எருசலேமை பார்த்து என்ன செய்தாராம்? அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அன்புள்ளவர், சரிதானே? உருக்கம் நிறைந்தவர், கம்பேஷனேட் காட், உருக்கம் நிறைந்தவர். ஆனால் அந்த வசனத்தை தொடர்ந்து படிங்க, உனக்கு கிடைத்த இந்த நாளில் ஆகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும், இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்குள் காலத்தை நீ அறியாமற் போனபடியினால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னில் உள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். கவனிங்க, அங்கே கண்ணீர் விட்டார். அடுத்த ரெண்டு வசனத்தில் அவர் சோத்திரம், அவர் நீதியை பேசுகிறார், இல்லைன்னா நியாயத்தை பேசுகிறார், நியாய தீர்ப்பை பேசுகிறார். அழுதார், ஆனாலும் நியாய தீர்ப்பை பேசுகிறவர். அப்போ இயேசு கிறிஸ்துவுடைய குணாதிசயம் என்ன தெரியுமா? இரக்கம் உள்ளவர், ஆனால் நீதி செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்கள், என்னது? இரக்கம் உள்ளவர். திரும்ப சொல்லுங்கள், இரக்கம் உள்ளவர் ஆனால் நீதி செய்கிற கர்த்தர். அதை கவனிக்கணும். அநேக நேரங்களில் நம்ம நினைக்கிறோம் கர்த்தர் இரக்கம் உள்ளவர், அவர் இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். சரிதான், அவர் இரக்கம் உள்ள தெய்வமாக இருந்தாலும் அவர் நீதி செய்கிற கர்த்தர், நீதி செய்கிறவர். அவர் சொல்கிறார், அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அவன் அவனுக்கு நான் அளிக்கிற பலன் என்னோடு கூட வருகிறது. என் கர்த்தர் இரக்கம் உள்ளவர் தான், என் இஷ்டத்துக்கு நான் வாழ்ந்து கொள்வேன்னு நினைக்காதீங்க. என் கர்த்தர் நல்லவர், அவர் அழைச்சிதான் நான் சபைக்கு வந்திருக்கிறேன், நல்லா வளர்க்குறேன், ஆனால் என் இஷ்டத்துக்கு நான் பேசுவேன் நினைக்காதீங்க. வார்த்தையில் வல்லமை உள்ளது என்றால், இயேசுவின் வார்த்தையில் வல்லமை உள்ளது, அவருடைய பிதாவாகிய தேவனிடத்தின் வார்த்தையில் வல்லமை இருக்கிறது என்றால், அவருடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய வார்த்தையிலும் வல்லமை இருக்கிறது. நான் சும்மா இஷ்டத்துக்கு பேசுவேன், சும்மா மற்றவங்களுக்கு விரோதமாக பேசுவேன்,
தயவு செய்து இந்த சபையில் இருக்கிற யாரும் இன்னொருத்தங்களை குறித்து தப்பாகவே பேசாதீங்க. உன் வார்த்தையினால் நீ பிடிபட்டாயின்னு பரலோகம் பிறகு சொல்லும், பிசாசு சொல்லுவான் நரகத்தில் இருந்து. உன்னுடைய வார்த்தை கவனம், யாரையும் குறைத்து குறை பேசாதீங்க. கூட இருக்கிற இன்னொரு விசுவாசியை குறித்து குறை பேசாதீங்க. எந்த ஊழியக்காரனை குறித்தும் குறை பேசாதீங்க. சின்ன பிள்ளைகளோ பெரிய பிள்ளைகளோ கர்த்தர் பார்த்துக்கிடட்டு. ஸ்தோத்திரம், உங்கவனாவ நீங்க காப்பாற்றிக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன்னா கர்த்தர் கம்பேஷனேட் தான். நான் நல்ல ஜோம் பசங்க இதெல்லாம் பேசுவேன், ஆனால் நான் ஆண்டவர்கிட்ட நல்ல ஜோ முடிடுவேன். நான் யார் தெரியுமா? சரி, ஆண்டவர் இறக்கம் உள்ளவர் தான், ஆனால் அதே நேரத்தில் நீதி செய்கிற கர்த்தர். இன்னும் கொஞ்ச காலத்தில் அவருடைய கோபம் பற்றி எறியும். இப்போ கர்த்தர் கொஞ்சம் இறக்கம் காட்டிட்டு இருக்கிறார், மன்னிப்பு கேட்க கேட்க மன்னிச்சிருவார். நம்ம எல்லாம் அந்த சர்க்குள்குள்ளே வந்துட்டோம், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் இன்னும் கொஞ்ச காலம் வரும், அதுக்கப்புறம் வருகிறவங்களுக்கு இறக்கம் கிடைக்காது, பரலோகத்தின் வாசல் அடைபட்டு போகும். அதான் அப்புறம் பாட்டு உண்டு, திரைவுண்ட வாசல் அடைபெறும் முன் நொறுமுண்ட மனவாய் முன் செல்வோர் யார்? ஸ்தோத்திரம், கவனித்துக் கொள்ளுங்க. இயேசு அப்படிதான், அவர் அழுது கொண்டே நியாய தீர்ப்பை பேசினார். அதே போலதான் தேவனாகிய கர்த்தர், அவர் ஸ்தோத்திரம் பாவத்தை மன்னிக்கிறவர், ஆனால் பாவத்தோடு இருக்கிற மனிதனை ஏற்றுக்கொள்கிறவர் அல்ல. அவர் இடத்துல விளையாட முடியாது. நான் இஷ்டத்துக்கு வாழுவேன், ஆனால் கர்த்தரை மன்னிக்கணும்னு சொல்ல முடியாது. அவனவனுடைய செய்கைகளுக்கு அவனவன் தன் பலனை அறுத்து ஆகணும். பசங்க, அவன் நிறைய பாவம் செஞ்சு அவனுக்கு ஒரு கஷ்டமும் வரலையேன்னு நினைக்கிறீங்களா? அவனுக்கு பூமியில கஷ்டம் வராது, ஆனால் நரகத்துக்கு போவான். ஆனால் நாம் பரலோகத்துக்கு போவோம். நம்ம பண்ண தவறுக்கு கஷ்ட கர்த்தர் இந்த பூமியிலே தண்டனை கொடுத்தாலும் சந்தோஷம். ஹல்லேலூயா. ஆனால் நித்திய தண்டனைக்கு நம்ம பங்குள்ளவர்கள் ஆக மாட்டோம். எத்தனை பேர் இது குறித்து சந்தோஷப்படுறீங்க? ஹல்லேலூயா. கர்த்தர் யார்? இரக்கமுள்ள ஆனால் நீதி செய்யும் கர்த்தர். ஆனால் அதே நேரத்தில் வசனம் சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற பிரதான ஆசாரியர். ஸ்தோத்திரம். இன்னொரு வசனத்தை நான் வாசிக்கிறேன், யோவான் 2:17 நாம் எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 2:17 வாசிங்க. சரி, ஓகே, நான் எல்லாரும் இணைந்து சத்தமாக வாசிக்கலாம். வாசிங்க. அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது என்று எழுதியிருக்கிறதை அவருடைய சீஷர்கள் நினைவு கூர்ந்தார்கள். ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்டவர்? அவர் தேவ ஆலயத்தை மேன்மைப்படுத்தினவர். இயேசு கிறிஸ்துவ குறித்து இந்த வசனம் சொல்லுகிறது, உம்முடைய வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. எல்லாரும் சொல்லுங்க, வீட்டை குறித்த பக்தி வைராக்கியம் அவரை பட்சித்தது. யாரே? இயேசுவன். இப்போ இயேசு எப்படிப்பட்டவர்? அவர் தேவனுடைய ஆலயத்தின் மேல், கர்த்தருடைய சமூகத்தின் மேல் அன்பு உள்ளவர். அதே தான் ஸ்தோத்திரம். அவர் அந்த பூமியில் இருந்த நாட்களிலே இயேசுவை அநேக நேரங்களில் ரெண்டு இடத்துல பார்க்கலாம். நீங்கள் ஒருவேளை இயேசுவின் காலத்தில் இருந்தீங்கன்னா இயேசுவை ரெண்டு இடத்துல அதிகமாக நீங்கள் பார்த்துருக்கோம். ஒன்று, இரவு நேரத்திலே வனாந்தரத்திலே தனியே ஜெபிக்க சென்றார். இன்னொன்று, அதிக நேரத்தில் அவர் தேவனுடைய ஆலயத்தில் இருந்தார். அங்கே இருந்தவைகளை எல்லாம் அவர் பார்த்தார், ஒவ்வொன்றையாக கவனித்தார், காணிக்க போடுறவங்களை கவனித்தார், அங்கே வந்தவர்களை பார்த்தார், அங்கே இருந்த ஸ்தோத்திரம் அந்த ஆலயத்தின் அழகை அவர் பார்த்தார், எல்லாம் கவனித்தார். இயேசுவுக்கும் சொத்தம் தேவனுடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம் உடையவர். இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இப்படி யோசித்தேன், யாருக்காச்சும் அவங்க வீட்டு மேலே பக்தி வைராக்கியம் உண்டா? ஒரு இருக்குமா? அவங்க வீட்டை குறித்த பட்சிக்கிற அளவுக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய ஆலயத்தை குறித்த ஒரு பக்தி வைராக்கியம் உடையவர். இங்கே சும்மா வர முடியாது, சும்மா நான் இஷ்டத்துக்கு வருவேன்னு வர முடியாது. பாஸ்டர் தான், பெரிய பாஸ்டர் சொன்னாங்க, அது சபைக்கு வரும்பொழுது சோத்திரம் நீங்கள் சோத்திரம் ராஜாவை பார்க்கறது போல வரணும், ராஜ வஸ்திரம் தரித்து வரணும். சும்மா சர்ச்சில் போய் ரெஸ்ட் எடுக்க போகிறேன், தூங்கி வழிய போகிறேன், சும்மா குறை பேச போகிறேன், கதை பேச போகிறேன், யாட்டையாச்சும் இதையாச்சும் சொல்ல போகிறேன், சண்டை போட வர்றது, சபையில் குறைய சொல்கிறது. கர்த்தருடைய ஆலயத்தில் நடக்கிற ஒவ்வொன்றையும் கர்த்தர் பார்த்து கொண்டு இருப்பார். நீங்கள் பேசுகிற வார்த்தையை கர்த்தர் கவனிப்பார், நீங்கள் துதிக்கிற துதியையும் கர்த்தர் கவனிப்பார். ஹல்லேலூயா. நீங்கள் செய்கிற தியாகத்தை கர்த்தர் கவனிப்பார். நீங்கள் இவ்வளவு நேரம் தேவனுடைய சமூகத்தில் இங்கே அமர்ந்திருக்கிறீங்கன்னா உங்களுடைய செய்கைகளை பரலோகம் கவனித்து கொண்டு இருக்கிறது. ஹல்லேலூயா. இயேசுவுக்கு தேவனுடைய நம்முடைய ஆலயத்தை குறித்த பக்தி வைராக்கியம், பிதாவாகிய தேவனாகிய கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை எவ்வளவு நேசித்தார் தெரியுமா? சோத்ரம், தாவீதுக்கு ஒன்றுன்னா பலன் கொடுத்தார் சேர்த்து வைக்க, மோசே தம்முடைய ஆசரிப்பு கூடாரத்தை கட்டுகிறதற்கு ஒன்று ஒன்றா சொல்லி கொடுத்தார், அதில் அவருக்குன்னு ஒரு இடம் வச்சு மகாபரிசுத்த ஸ்தலத்தை இங்கே யாரும் வரக்கூடாதுன்னு சொன்னார்.
பலிகளை செலுத்தும் பொழுது அவருடைய அந்த ஆலயத்தை தம்முடைய மகிமையினால் நிரப்பினார். தேவனாகிய கர்த்தருக்கும் தேவ ஆலயத்துக்கும் நிறைய தொடர்பு உண்டு. ஹல்லேலூயா. அதான் ஒரு வசனத்தில் சொல்லு, நீ கர்த்தருடைய ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை, அது சொல்லுங்க எல்லாரும், நான் நீ தேவனுடைய ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால், ஆமா சோத்ரன், இஃப் யூ டிஃபைல் காட்ஸ் டெம்பிள் ஐ வில் டிஸ்ட்ராய் ஹிம், அழிச்சிருவேன். கர்த்தருடைய ஆலயம் எவ்வளவு முக்கியம், தேவனுடைய சபையில் பணிவிடை செய்கிறவர்கள் எவ்வளவு கவனமாக இருக்கணும், கர்த்தருடைய ஆலயத்தை கெடுக்காதபடிக்கு. கர்த்தர் கோபம் உள்ளவர், தேவனாகிய கர்த்தர் அவ்வளவு கவனிப்பார். ஹல்லேலூயா. உங்களை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிப்பார், நம்மை கர்த்தர் எவ்வளவு ஆசீர்வதிப்பார், அதை சொல்லும் பொழுதே சந்தோஷம். ஹல்லேலூயா. நம்ம செய்கிறது எம் கர்த்தருக்கு செய்கிறோம், கர்த்தரை மகிமைப்படுத்த செய்கிறோம், அவருக்கு இது பிடிக்கும்னா அவர் நம்மை எவ்வளவாய் அவர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. தேவ ஆலயத்தை குறித்த மேன்மை கடைசியாக சொல்லி முடிக்கிறேன். யோவான் 18:7-8 ஆகிய வசனத்தை எடுத்துக்கொள்ளலாம். யோவான் 18:7-8 ஆகிய வசனங்கள் எடுத்தவங்க வாசிங்க. யோவான் 18:7-8 வசனம் வாசிங்க. அவர் மறுபடியும் அவர்களை நோக்கி, யாரை தேடுகிறோம் என்று கேட்டார். அவர்கள் நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவை தேடுகிறோம் என்றார்கள். இயேசு பிரதியுத்தரமாக, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள் என்றார். சொல்லி கவனிங்க, நான் தான் என்று உங்களுக்கு சொன்னேனே, என்னை தேடுகிறது உண்டானால் இவர்களை போக விடுங்கள். இயேசு எப்படிப்பட்டவர் தெரியுமா? தம்மை நம்பி வந்த யாரையும் மனிதர்களிடத்திலேயோ பிசாசு கையிலேயோ கைது செய்கிறதற்காகவோ எந்த ஒரு பிரச்சனைக்காகவோ விட்டு கொடுக்காம அந்த ஆபத்திலிருந்து நம்மை காப்பாற்றி அவரே நமக்காக சிலுவையை ஏற்றவர். கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா. இயேசு யார்? அவர் கைவிடாத தேவன். இந்த வசனத்துல எவ்வளவு அர்த்தம் இருக்கு தெரியுமா? அவர் சொல்லுகிறார், நீங்க என்ன தேடுறீங்கன்னா இவர்களை விடுங்க. அதே வார்த்தை தான் இன்னைக்கு நீங்க பெற்றுக்கொள்ள போறீங்க. உங்களுக்காக எல்லாவற்றையும் சுமந்து தீர்த்த தேவனாகிய கர்த்தர் அவர் ஒரு நாளும் உங்களை கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு மந்திர வார்த்தை சொல்றேன்னு சொன்னேன்னா என்ன மந்திர வார்த்தை தெரியுமா? இயேசு என்னை கைவிட மாட்டார். இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஹல்லேலூயா. இயேசு உங்களை கைவிடவே மாட்டார். அவர் வேணும்னா சிலுவையை சுமப்பார, தவிர உங்களை காப்பாத்தி விட்டுட்டு அவர் அதை செய்வார். அதை செஞ்சிருக்கிறார். உங்களுக்கு வருகிற பாடுகளிலே அவர் முன்பாக போய் உங்களை காப்பாற்றுவார். உங்களுக்கு வருகிற தீச்சுளையிலே அவர் உங்களுக்கு முன்பாக போவார். நான் உனக்கு முன்பாக கடந்து செல்வேன் என்று சொன்னவர் பிசாசு. உங்களுக்கு விரோதம் பிசாசு, குறை சொல்றவன், ஹி இஸ் அன் அக்யூசர், குற்றப்படுத்துகிறவன் பிசாசு. நீங்க செய்த ஒரு மிஸ்டேக்குக்கும் கர்த்தரிடத்துல போய் பிசாசு குற்றப்படுத்துவான். தெரியுமா உங்களுக்கு, பிசாசுக்கு ஒரு பேர் உண்டு, அது குற்றப்படுத்துகிறவன், அக்யூசர். யாராச்சும் நீங்க ஒரு சின்ன மிஸ்டேக் பாரு 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 பாரு, அவன் சபையில தூங்குறான், பாரு பாரு அவன் கதை பேசுனான், பாரு பாரு இவன் ஒழுங்கா ஜோமனல சர்ச்சுக்கு போல, இதை செஞ்சிட்டான் அதை செஞ்சிட்டான், பாரு இந்த விஷயத்தை செஞ்சிட்டான், இவங்களை நீங்க தண்டிக்கணும் ஆண்டவரேன்னு குறை சொல்லுவான் பிசாசு. யோபுவை குறித்து தேவனிடத்துல பேசினது போல குற்றங்களை குறைகளை சோத்ரன் பிதாவாகிய தேவனிடத்திலே அவன் கொன்று சேர்ப்பான். பிதாவாகிய தேவன் எப்படிப்பட்டவர்? அவர் சோத்ரம் இரக்கம் உள்ளவர், அதே நேரத்தில் நீதி செய்கிற கர்த்தர். அப்ப அவர் நீதி செய்ய நம்ம செய்த தவறு நிமித்தம் நமக்கு ஒரு தண்டனை வர இருக்கும் பாருங்க, அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றி அவரை அந்த இடத்துல வைத்தது தான் அந்த சிலுவை. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அந்த சிலுவையில உங்களுக்காகவும் எனக்காகவும் பாடுபட்ட அந்த இயேசு கிறிஸ்து நம்மை காப்பாற்றி விட்டார். இயேசுவின் குணம் என்ன தெரியுமா? அவர் கைவிட மாட்டார். அதே போலதான் தேவனாகிய கர்த்தர் தம்மை தஞ்சம் என்று நம்பி வந்த ஒருவரையும் கைவிடாத தேவன். உங்களுக்காக அவர் சீக்கிரம் வருவார், உங்களை சேர்த்து கொள்ள வருவார், உங்களுடைய குடும்பங்களை சேர்த்து கொள்ள வருவார். அவரை நம்பி இருக்கிற, அவரை துதித்து மகிமைப்படுத்தி கொண்டு அவருக்காய் வாழ்ந்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும், ஒருவரையும் கைவிடாதபடிக்கு உங்களை அவரண்டை சேர்த்து கொள்ள இதோ சீக்கிரமாய் வருகிறேன் என்று சொன்ன நம்முடைய தேவனாகிய கர்த்தர். எல்லாரும் கரங்களை தட்டி அவருக்கு மகிமை செலுத்துவோமா. ஹல்லேலூயா. எங்களை சேர்த்து கொள்ளுகிற கர்த்தர் எங்களை கைவிடாதவர், எங்களை மனிதன் கைகளிலே விட்டுவிடாதவர், பொல்லாங்கன் கைகளிலே எங்களை விட்டு கொடுக்காதவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இருக்கிற இடங்களில் எழும்பி நின்று தொடர்ந்து அவரை கர
கரங்களை தட்டி அவரை துதித்து மகிமைப்படுத்துவோம். எங்களை பிசாசு கையில் விட்டு கொடுக்கவே மாட்டீர். எங்களுடைய தீயவைகளின் மற்றியில் அல்லேலூயா, தீய காரியங்கள் இடத்துல எங்களை விட்டுக் கொடுக்க மாட்டார், விட்டுக் கொடுக்க மாட்டார். He will never leave you, He will never forsake you, He will never fail you. மகனே மகளே, கர்த்தர் உன்னை விட்டுக் கொடுக்க மாட்டார், பிசாசு கையில் உன்னை விட்டுற மாட்டார், ஆபத்தின் கையிலே உன்னை விட்டுற மாட்டார், நோயின் கையிலே உன்னை விட்டுற மாட்டார், பலவீனத்தின் கையிலே உன்னை விட்டுவிட மாட்டார். அல்லேலூயா, நீ நடந்து சென்று கொண்டிருக்கிற தேவையின் கையில் கர்த்தர் நீ எப்படியும் போன விட மாட்டார். அழைத்தவர் உண்மையுள்ளவர். எல்லாரும் சொல்லுங்க, இயேசு என்ன கைவிட மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார், அவர் கர்த்தரினை கைவிடவே மாட்டார், கர்த்தரினை கைவிடவே மாட்டார். எல்லாரும் கரங்களை தட்டி அன்னை அவர் கைவிடாத தேவன், வார்த்தையில் வல்லமை உள்ளவர். அல்லேலூயா, ஆலயமாகிய நம்முடைய சரீரத்தின் மேல் அதிக கவனம் உள்ளவர். அல்லேலூயா, இரக்கம் உள்ளவர், நீதி செய்கிற கர்த்தர், உங்களுக்காய் நீதி செய்கிற கர்த்தர். அல்லேலூயா, எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிக்கிறவர். எல்லாரும் சொல்லுங்க, எல்லாவற்றையும் சிறப்பாக எனக்காக செய்து முடிக்கிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா, பாவங்களை மன்னிக்கிறவர், என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர். எல்லாரும் சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துகிறவர், என்னை பரிசுத்தப்படுத்தும். ரெண்டு கரங்களை உயர்த்தி உம்மை போல என்னை பரிசுத்தப்படுத்தும் என்று கர்த்தரிடத்தில் கேளுங்க. உம்மை போல என்னை பரிசுத்தப்படுத்தும், உம்மை போல என்னை பரிசுத்தப்படுத்தும், என்னுடைய பாவங்களை மன்னித்தருளும் ஆண்டவரே. உம்முடைய பரலோகத்திற்கு பங்குள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக. உம்முடைய வல்லமையுள்ள வார்த்தைகளை எங்களுக்கு தந்திருக்கிறீரே, நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களை கைவிடாத தேவன். மகனே, உங்களை மனதில் இப்ப யாரை வேணாலும் நீங்க நினைங்க, நீங்க உங்க குடும்பத்தினர் நினைங்க, உங்க பிள்ளைகளை நினைங்க, கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற யாரை நினைங்க, அவர்கள் யாராயிருந்தாலும் இயேசுவை தஞ்சம் என்று நம்பி வந்தவர்களை அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார், அவர் கைவிட மாட்டார், அவர் கைவிடவே மாட்டார். உன் கண்களில் வழிந்தோடுகிற கண்ணீரை அவர் பார்த்திருக்கிறார், உன் வேதனைகளை அவர் அறிந்திருக்கிறார். மகனே, உன் ஏமாற்றத்தை அவர் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா, மனிதன் கொண்டு வருகிற பயமுறுத்துதலை, உனக்கு விரோதமாய் பயமுறுத்துதலை அவர் அறிந்திருக்கிறார். சகோதரி, அல்லேலூயா, உன்னை மனிதர்கள் அற்பமாய் நினைத்ததை, அற்பமாய் நினைத்ததை அவர் அறிந்திருக்கிறார். அவர் ஒரு நாள் உன்னை கைவிட மாட்டார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. என்னை கைவிடவே மாட்டீர், என்னை கைவிடவே மாட்டீர், என்னை நீர் கைவிடவே மாட்டீர். மனிதன் மாறினாலும் இயேசு மாற மாட்டார். மனிதன் என்னை கைவிட்டாலும் அவர் என்னை கைவிட மாட்டார். என் தகப்பன் தாய் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். என் பிள்ளைகள் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். நான் நம்புகிற மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் இயேசு என்னை கைவிட மாட்டார். எத்தனை பேர் விசுவாசிவீங்க? இன்னொரு விஷயம், அவருக்கு கரங்களை தட்டி மகிமையாக நன்றி செலுத்துங்க. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா.